மச்சான், என்ன ஆனாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல எவன் கொடுக்க வந்தாலும் சரி, நீ வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த ஊடகத்தை பார்த்துருப்பீங்க, இந்த செய்தியை. பூந்தமல்லி அருகே உள்ள ஒரு அரசு நிர்வாகத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசை டெய்லியும் வர குப்பை வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறதா அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இது கொரோனா பேரிடர் காலம், திரும்ப ரெண்டாவது அலை மூணாவது அலைன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அது திங்கிற பொருள், திங்கிற பொருள். உங்கள் அதிகாரி வீட்டுக்கு அந்த குப்பை வண்டியோடு எடுத்துகிட்டு போய் காமிப்பீங்களா சொல்லுங்கள்? எந்த தைரியத்தில் மனசாட்சிக்கு விரோதமாக ஆர்டர் போட்டவனுக்கு அறிவு இல்லை சொல், மனுஷனா இல்லை நாய் பேய் நினச்சிங்களா? ஆ, அதிகாரிங்க தானே, சோறு தானே திங்கிறீங்க, இல்லை பீயை திங்கிறீங்களா? அது உடுத்துற உடையாக இருக்கட்டும்ங்க, உடுத்துற உடையாகட்டும், சாப்பிட்ற பொங்கல் பரிசு உணவாக இருக்கட்டும், குப்பை வண்டி, குப்பை வண்டி குப்பைக்கு தான் யூஸ் பண்ணணும். நீ பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சு சமைப்பியா சொல்லு? கக்கூசுள்ள உட்காந்துக்கிட்டு அங்கே சமைச்சு சாப்பிடுவியா? குப்பை வண்டி, அதிலே குப்பை தொட்டி அந்த இதெல்லாம் இருக்குது, க்ளீன் பண்ணுற தொடர்பாக குழப்பம்லாம் இருக்குது. அதில் போய் தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசு அதெல்லாம் தூக்கி அந்த கோணி மூட்டையை தூக்கி அதில் ஏற்றி எடுத்துகிட்டு போய் தவறு. அதிகாரிகளின் அலட்சியமா, தான் தோன்றித்தனமா? உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் கேட்குறேன், ஏற்றின ஆர்டர் போட்டவனுக்கு தான் அறிவு இல்லைண்ணா, ஏற்றுறவனுக்கு கூட அறிவு இல்லை. அவன் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து குப்பை வண்டியில் வந்தது அப்படியே சாப்பிடுவீங்களா? ஒரு மனிதாபிமான அற்ற செயலால் இருக்கு. ஒரு அராடி கரும்பு இல்லைன்னா சாவையாடா போறீங்கன்னு சீமான் கேட்டாப்புல, அதே தான் இப்போ நான் கேட்கிறேன். கரும்பு விவசாயிகள்லாம் என்னைக்கோ செத்து போயிட்டான், இன்னைக்கெல்லாம் அவன் நடைபணமாக வந்துக்கிட்டுருக்கான். சீமான் கேட்டது 100% உண்மை. இலவசம் இலவசம் கொடுத்து 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 தான் நாசமாக்கிட்டீங்க. இதில் ஒரு 6 அடி கம்பு 1 அடி கரும்பு கொடுத்து தான் அவன் பொங்கலை சிறப்பாக கொண்டாட போகிறானோ, நீங்கள் கொடுக்குற அந்த சீர்வரிசையை? அது கிடையாது, ஏதோ உங்கள் திருப்திக்காக கொடுக்குறீங்க. கணக்கு வழக்கு திரும்ப யார் பொதுமக்கள் தலையில் தான் விடிய போகுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓசின்ற விஷயம் கொடுத்து விலைவாசியை வேறு வகையில் ஏற்றி இவனை சாகடிக்க தான் போகிறீங்க, உண்மை அதுதான் விஷயம். இந்த அதை ஒரு சுகாதாரமாவது கொடுக்க தேவையில்லை, இது என்ன காலம்? இப்போதான் சீனாக்காரன் அணுகுண்டை போட்ட மாதிரி கொரோனாவை பரப்பிக்கிட்டு இருக்கான், உண்மை தானே? உலகம் ஃபுல்லாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கேன், எப்போ லாக்டவுன் போடுவாங்களோ, போட மாட்டாங்களோ, விலை ஏறுமோ ஏறாதோ, வேலை இருக்குமோ இருக்காதோ, நாளைக்கு மூச்சு மூச்சு வந்து செத்துக்கிட்டு போயிடுவோமோ, எல்லாருக்கும் ஒரு பயம். 60 வயசுக்கு மேலே எவனுமே உயிரோடு இருக்க மாட்டான், லைட்டாக வீசிங்க வந்தால் கூட செத்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் வந்துடுது எல்லாருக்குமே. இந்த இடத்துல சாப்பிட்ற உணவியா ஒரு சுகாதாரமாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை? மயிறு குடும்பவா பூந்தமல்லி நகராட்சி கமிஷனர் நீங்களாம் இருக்கீங்க, அந்த ஏரியா எம்எல்ஏ என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பகுதி மந்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தவறு இல்லை. உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாரு? அந்த பகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறீங்க? பூந்தமல்லி பகுதி, இது ஒரு இடத்துல தான் நடக்குதா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குதா? குப்பை வண்டி, வேறு வண்டியே இல்லையாயா உங்ககிட்ட? ஒரு வாடகைக்கு எல்லா கவுன்சிலர் தான் 4 வண்டி வச்சுருக்கேன். ஒரு வண்டியை ஏப்பா அவங்க உங்கள் கவுன்சிலர் எடுத்துகிட்டு போவாங்கன்னா அழகாக தூக்கி தோளில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்களே, அவன் மக்களுக்கு அவன் எடுத்து போய் கொடுக்க போறியா? இல்லை, மக்கள் வந்து எப்போ எங்கள் வட்டாட்சியர் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கணுங்கப்பா, எங்கள் நகராட்சி ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கணுங்கப்பா, எங்கள் கவர்மெண்ட்டு போல் ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கப்பா, எதாவது சொல்லுங்களேயா? குப்பை வண்டியில் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? அவ்வளோ கேவலமாக தெரிகிறாங்க என் மக்கள், அறிவில்லை, தவறியா? இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்படி நீங்களே ஊத்தியும் கொடுத்து, நீங்களே போலீஸுக்கு காட்டியும் கொடுத்து ஃபைன் போடுற வைக்கிற கதையா? நீங்களே ஊசியாக உணவு கொடுத்து அவனை நோயாளிய கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு இந்த கலைஞர் காப்பீட்டு அந்த தொகையை உரியறதுக்காக இவனிங்களே நோயாளியாக ஆக்குற, அது ஏதோ அப்படிதான் தெரியுது நீங்கள் பண்ணுற ஜோக்கெல்லாம். சுத்தபத்தம்ங்கிறது உடம்புல இல்லையா, மனசில் வேணும்.
நம்ம சாப்பிட்றோம் சுத்தமாக கையை கழுவிட்டு சாப்பிட்றோம்ல, கை இன்னைக்கு கை கொடுக்கணும்னா போல சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தானே கையை கொடுக்குறோம். அப்போ ஒருத்தனுக்கு பரிசு கொடுக்குறோம்னா அவனை தெய்வமால பார்க்கணும். உன் பொண்டாடி குள்ள மட்டும் சுத்த சுத்தமாக இருக்கணும், அடுத்தவன் நாசமாக போடுமா? ஸோ வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ அந்த பகுதி அதிகாரிகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நம்ம மக்கள், நம்ம அண்ணன் தம்பி, இன்னைக்கு நாட்டில் இருக்க 8.5 கோடி பக்குறோம், அவன் நல்லா இருந்தாதே நாளைக்கு உங்களுக்கு பொழப்பு. நீங்களாம் ஒரு அரசாங்க வேலைக்காரங்க. ஆர்டர் போட்டவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஏற்றுறவனுக்கும் அறிவு இல்லை. இப்போ வாங்கி திங்கிறவன் பைத்தியக்காரனையா? ஸோ இதோடைய தலைமை அதிகாரிகள் எக்ஸ்வைசர் யாரோ தயவு செஞ்சு கூப்பிட்டு வார்ன் பண்ணுங்க. நீங்கள் இனிமேல் இந்த ஒரு தவறு நடக்காதவனும் பார்த்துக்கிடுங்க, இல்லைனா இது அப்படியே ஷிஃப்ட் ஆகும். கடைசியாக யார் தலையில் போய் விடியும்னா தளபதி MK ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை. கடைசி எண்டு அதை தான் சொல்ல வைக்கும். நாலப்பா ஒட்டுமொத்த பேரும் நீ கிளம்பிடுவாங்க. ஸோ அவர் தலைக்கு நீ அலுவலகத்தை தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. ஸோ கீழ்நிலை அதிகாரிகள் பண்ணுற தவறு மேல்நிலையில் உள்ள அதிகாரிகளை பாதிக்கும், கடைசியில் தமிழக முதல்வரை பாதிக்கும். மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. முக்கியமாக பொதுமக்கள் எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பிகளாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உன் புள்ள குட்டி நல்லாயிருக்கும்.